நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. ஃபேஸஸ் எல்லாம் எல்லாருமே என்கரேஜ் பண்ணுறாங்கல்ல, ஸோ இட்ஸ் அ குட் அட்டம் தான். அண்ட் ஆக்சுவலாக இது ரியல் டைமாக சினிமாட்டோகிராஃபி இல்லை மூவியில் என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்றத எடுத்து சொன்னது இட் வாஸ் ஒரு ஐ ஓப்பனர் தான். சத்யமூர்த்தி அவங்க படுற கஷ்டம் ஊர்லேருந்து வந்து, ஸோ ஹவ் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வந்து எப்படிலாம் ஏமாத்துறாங்க, ஸோ அதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு தான். சொல்கிற கருத்து எப்படின்னா சினிமா அப்படின்னா அவங்களுக்கு பணங்கள் பணத்தை வச்சு ஃபர்தராக போகாமல் பணத்தை வச்சு நம்ம இது பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு டைரக்டர் வந்து படம் பண்ணி அது எப்படி இது பண்ணுன்றது அழகாக கொடுத்துருக்காங்க. இன்னும் இடையில அதான் சொல்கிறாங்களா, நான் படம் எடுக்கிறேன் சரிங்களா, நீ தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுற, இடையில எதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ நான் பெரிய படங்கள் நம்ம பார்த்துருப்போம், அந்த படத்தில் அதே தான் ஒரு இஷ்யூஸ் நினச்சி ஒரு நிறைய தேட்டருங்களை அதை வந்து அழகாக அவங்க ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. படம் நல்லாயிருக்கு. ப்ரொடியூசர்ஸ் புதுசாக வரவங்க கண்டிப்பாக பார்க்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. தவறாமல் பார்க்கணும், எதை செய்யக்கூடாது தவறு செய்யக்கூடாது, எதை சரியாக செய்யணும் அது நல்லா சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ் ஒன்று நல்லாயிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா சினிமா அதனுடைய மேன்மை, கவனமாக இருங்க. எல்லோரும் வந்து ஏமாற்றத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஏமாந்துடாதீங்க. பாட்டு ஃபஸ்ட்டு பாட்டு நல்லாயிருக்கு. முட்டாலே சொன்னாலும் அறிவாளிக்கு சொல்கிற மாதிரி, அறிவாளி சொல்கிற மாதிரி தான் அந்த பாட்டு. ரொம்ப நல்லாயிருக்கு, கண்டிப்பாக ரீச் ஆகும். நல்லாயிருக்குங்கிற மாதிரி கொஞ்சம் நார்மலாக பப்ளிக்கு தெரியாத விஷயம்லாம் அது இதில் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் ஹாஃபில் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன மாதிரி இதெல்லாம் ஃபோர்ஜரி நடக்குதுலாம் காட்டினது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓவரால் படம் ஒர்த்தா? ஆ, நல்லா ஃபேமிலியோட படம் பார்க்கலாம். ஆ, பார்க்கலாம். இயக்குனர் வந்து ப்ரொடியூசருக்கு வந்து நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் கண்டிப்பாக பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ வந்து அடுத்தடுத்து அவங்க பெரிய லெவலில் பண்ணணும், அப்படி லெவலில் இருக்குன்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நல்லா ரியலாக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா சூப்பராக நடிச்சிக்கிறார். பக்காவாக சினிமா எழுங்க, உஷாராக எழுங்க, ரொம்ப செலவு பண்ணி அழிஞ்சிடாதீங்க. இதில் விஷயம் தெரிஞ்சவங்க காலை வைங்க, தெரியாதவங்க கொஞ்சம் உஷாராக இருங்க. நல்லா தெளிவாக பக்காவாக பண்ணிக்கிறார், ரொம்ப சூப்பராக ரியலாக பண்ணிக்கிறார். குடும்பத்தை யார்கிட்ட போவாதீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்லா இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அதான் அவர் ஃபீல், ப்ரொடியூஸரோட கஷ்டம் என்னன்றது, ஃபைனான்ஸ் வாங்குறாங்க, பல தவறுகள் அதில் இருக்குது, அதையும் சுட்டி காட்டியிருக்காங்க. கவனமாக இருக்குது சொல்கிறாங்க, அவசரப்பட்டு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டுக்கோ அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க, கொஞ்சம் செக் அதான் நல்லா யோசிச்சு செய்யணுன்றது கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அவசரப்பட்டு எல்லோரும் வந்து ஏமாற்ற ரெடியாக இருக்காங்க, ஏமாந்துடாதீங்கன்னு சிறப்பாக சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து சினிமா வந்து ரொம்ப ஒரு கிளாமரஸான ஃபீல்டுங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்து பொதுமக்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ உண்மையிலே இங்கே வந்து என்ன நடக்குது, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நாங்களும் வந்து ஒரு நார்மலான பர்சன்ஸ் தான் அதுங்கிற விஷயம் தான் இந்த படத்தில் வந்து மெயினாக வந்து நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றி சொல்லணுன்னா கேளுங்க, சொல்கிறேன். அதான் திரையின் மறுபக்கம்னு சொல்கிறீங்களே? ஆமாம். எதோட மறுபக்கத்தை காமிக்கிறீங்க இந்த படத்தில்? அதான் கேமரா பின்னாடி என்னென்ன விஷயம் நடக்குது, ஒரு சினிமா உருவாகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அதில் வந்து நான் வந்து மெயினாக வந்து ரொம்ப ஹெவியாக காமிச்சது வந்து சிறு தயாரிப்பாளர்களோட விஷயங்கள் தான் ரொம்ப மெயினாக காமிச்சிருக்கேன். ஸோ அவங்க சினிமா லைஃப்பில் என்ன இதெல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க, அவங்க என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அது எப்படி தாண்டி அவங்க வராங்க, அந்த விஷயங்கள்லாம் ப்ளஸ் டைரக்ஷன் பற்றியும் ஓரளவுக்கு நான் காமிச்சிருக்கேன். அந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 70% காமெடி தான், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காது. இப்போ காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நம்ம போட்ட ப்ரீவியஸ் ஷோஸில் எல்லாமே தெரியுது, நல்லாவே காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு கருத்தும், ஆழமான கருத்தும் வந்து படத்தில் உள்ள இருக்கும். ரொம்ப வருஷமாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு விஷயம் அதை காமிச்சிருக்கீங்க அந்த படத்தில். அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயம் வந்து சினிமா ஒரு சினிமா பற்றி கதை எடுக்கிறோன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயத்தை தவிர்த்து எடுக்கவே முடியாது, ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். உள்ளே நடக்குது நடக்கலைங்கிறது அடுத்த விஷயம், பட் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் சினிமானாலே அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து அந்தளவுக்கு மெயினாக இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றின விஷயங்களும் ஓரளவுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன், ரொம்ப ஹெவி டீட்டெயில்டாக போகலனாலும் அதை பற்றி வந்து விஷயம்லாம் வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்கேன் நான். சாங்ஸ் வந்து மொத்தம் 4 சாங்ஸ் இருக்குது. ஒரு சாங் வந்து பார்த்திங்கன்னா அது முட்டாளைன்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு. முட்டாளைங்கிறது எப்படின்னா பொதுவாக வந்து லைஃப்பில் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஏமாந்துட்டுருக்கோம். ஏமாற்றம் இந்த சென்ஸு ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ கடையில் போய் ஒரு பொருள் வாங்கி சாப்பிட்றீங்க,
அந்த பொருள் வந்து கரெக்டான பொருளாக இருக்காது. அந்த பொருள் வந்து ஏதாவது கலப்படம், இந்த தரம் குறைச்சி ஏதாவது ஒன்று விற்றுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஏமாற்றப்படுறீங்க. அந்த மாதிரி எங்கே போனாலும் ஏமாற்றம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு துறையில் என்ன மாதிரி ஒரு ஏமாற்றங்களை தான் பேஸ் பண்ணி ஒரு சாங்கு. அந்த சாங்கை வந்து எல்லாருமே வந்து யார்கிட்ட காமிச்சிருக்கானோ எல்லாருமே அந்த சாங் வந்து பாசிட்டிவாக சொல்லிடுறாங்க, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு சாங் வந்து ஆசையிலும் பேராசைன்னு சொல்லிட்டு, அந்த சாங் வந்து ஒரு சினிமாக்காரனுக்கான சாங்கு. சினிமாவில் இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு இதை பற்றின விஷயங்களை பேஸ் பண்ணி அந்த சாங்கு. எனக்கு அந்த சாங் ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. அந்த சாங் வந்து சினிமாக்காரங்க அப்படி வந்து ரிலேட் பண்ணுற மாதிரி அந்த சாங் இருக்கும். இன்னும் ரெண்டு சாங்ஸ் இருக்குது. அந்த ரெண்டு சாங்ஸ் வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுற மாதிரி, ஒன்று வந்து ஒரு ரொமான்டிக் சாங்கு, இன்னொன்று வந்து ஒரு கிளாமர் எரோட்டிக் சாங் மாதிரி இருக்கும். இந்த படத்தில் எந்த டைரக்டர்ஸோ இல்லை ஹீரோவை இமிட்டேட் பண்ணியிருக்கீங்களா? அதாவது ஹீரோஸ் டைரக்டரை வந்து நம்ம இமிட்டேட் பண்ணல. ஆனால் வந்து இமிட்டேட் நாங்கள் பண்ணாமல், நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா இமிட்டேட் பண்ணியிருக்கீங்களோட நீங்கள் சொல்லுவீங்க. உதாரணத்துக்கு நம்ம வந்து சொல்லுவோம், ஒரு டைரக்டர் வந்து போய் நான் வந்து ஹாலிவுட் படத்தை பார்த்து காப்பி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி சீன் வச்சுருப்போம். நம்ம எடுத்தது வந்து யாரையும் இமிட்டேட் பண்ணல. இப்போ டக்குன்னு ஒரு பெரிய படம் வருது, ஐ மீன் நான் பேர் சொல்ல வரல, பட் வர படங்களில் வந்து டக்குன்னு நீங்கள் எடுத்து ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டர் இந்த இந்த சீனை இந்த இதில் பார்த்து தான் காப்பி அடிச்சிருக்காங்க, இந்த ஹாலிவுட் படத்தை பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்க, அந்த ஒரு லாங்குவேஜ் படத்தை பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வருது, டைரக்டர் சரி மியூஸ் டேரக்டர் எல்லாத்துமே வருது. ஸோ நான் சொன்ன விஷயம் வருது, நான் வந்து யாரையும் இமிட்டேட் பண்ணல, பட் அந்த விஷயங்கள் வந்து பப்ளிக்காக வருது. ஸோ இது வேறு அவங்கள வந்து இமிட்டேட் பண்ண மாதிரி ஒரு பின்பம் ஒன்று கிரியேட் ஆகும். பட் ஆசெச் வந்து இமிட்டேட் பண்ணல, பட் அது நான் ஒரு சில இடத்துல வந்து பிறந்துற மாதிரி ஒரு பின்பம் வருது. அவங்க அந்த ஆக்சுவலாக பார்த்து காப்பி அடிச்சாங்கன்னு இல்லைன்னு எனக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். பட் அது ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பின்பம் வரும். எல்லா படத்துலையும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆ, உங்கள் படத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் நடக்குது? என் படத்தில் வந்து எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாதுங்க. நான் வந்து அது வந்து டோட்டலாக வந்து அகேன்ஸ்டாக இருக்கிற ஆள். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் வந்து நான் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கேள்வி என்கிட்ட கேட்டிருக்க மாட்டீங்க. படம் பாருங்கள், பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது அதுக்கு பற்றின விஷயம் நான் கருத்தெல்லாம் சொல்லிடுறேன் நான். ஆமாம் ஆமாம், இப்போ படத்தில் வந்து 44 கிராஃப்ட் நான் வந்து பண்ணியிருக்கேன். ரைட் ஃப்ரம் நான் ப்ரொடியூசர், டைரக்டர், ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, கேமரா, லிஸ்ட்டு போட்டு போனீங்கன்னா ஒரு 44 கிராஃப்ட் வருது. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய டெக்னீஷியன்ஸை ஹையர், ரொம்ப ஒரு குவாலிட்டியான டெக்னீஷியன்ஸ் ஹையர் பண்ணுற அளவுக்கு பட்ஜெட் இல்லாததுனால சரி நானே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்கினேன். எனக்கு வந்து ஒரு காட்ஸ் கிஃப்ட்டு. ஒரு விஷயம் ஒரு தடவை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஓரளவுக்கு எப்படி பண்ணுங்கிறத என்னால் பண்ண முடியும். ஸோ அதாவது நான் அந்த ஒரு விஷயத்தில் நான் வந்து ஒரு கிங்குன்னுலாம் சொல்ல மாட்டேன், பட் என் படத்துக்கு என்ன தேவைங்கிறத வந்து ப்ரொஃபஷனலாக அவுட்புட் எந்த குறையும் வைக்காமல் என்னால் வந்து அந்த ஒரு இதை பண்ண முடியும். ஹாய், திஸ் இஸ் மின்னா. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நியூஸ் 10 தமிழ்.